இதயத்துக்கு வந்து நம்ம இதய நோய் வராம இருக்க மூலிகை வருது மருத்துவம் பத்தி நீங்க கொஞ்சம் மூலிகையா நம்ம என்ன எடுத்துக்கலாம் எப்படி அதை சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய காரியம் வந்து நம்ம இந்த அக்குப்ரஷர் பாயிண்ட் போக கல்லூப்பு இருக்கு இல்லையா, மூணு கல்லூப்பு எல்லார் வீட்லயும் இருக்கும் கல்லூப்பு, அந்த கல்லூப்பை நாக்குக்கு அடியில் வச்சிடணும். மூணே மூணு கல்லூப்பு அந்த உயிரை காப்பாற்றும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அங்கே வச்சிடணும். இப்போ ஆஸ்பிரின் அழகு வைக்க சொல்றாங்க, ஆஸ்பிரின் அது கிடைக்கல கிடைக்காது இல்லைன்னு வச்சிடணும். நம்ம மூணு கல்லூப்பு எடுத்து வச்சிடணும். அதை வச்சுட்டு மிளகு இருக்கு இல்லையா, மிளகு மிளகு அந்த கருப்பு மிளகு இருக்கு, அதையும் அந்த நாக்குக்கு அடியில் வச்சிடணும். இது ரெண்டையும் அடியில் வச்சோன்னா அந்த எச்சில் ஊறும், அந்த எச்சில் ஊரையில் அந்த எச்சில் முழுகிக்கிட்டே இருக்கும். அந்த மூணு கல்லுப்பும் கரைஞ்சிட்டுனா திருப்பி மூணு கல்லுப்பு வச்சுக்கணும். இது மாதிரி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த இது வந்து எமர்ஜென்சி நம்ம பண்ண வேண்டிய முதல் காரியம். அடுத்து வந்து திருப்பி வராமல் பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு மூலிகை வைத்தியன்னு கேட்டீங்க அதானே, நீங்கள் வந்து என்ன பண்ண சொன்னால் நம்மளுடைய இந்த பூர்களே செம்பருத்தி பூ கண் கண்ட மருந்து, இந்த செம்பருத்தி பூர்களையா அந்த செம்பருத்தி பூவை பறித்து வந்து நல்ல தண்ணியில் வச்சு அப்படியே பாயில் பண்ணும், அந்த சாறு இறங்கும். அதோட சின்னமன் அந்த பட்டை இருக்குல்ல, பட்டை பட்டை சின்னமன் சொல்லுவாங்க அது, அந்த பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையும் தச்சு தட்டி போட்டுக்கணும். தட்டி போட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த குடிச்சிட்டு வர இது வந்து இந்த இதயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே இதயத்தில் ஒரு நோய் வரவே வராது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த மேனி இருக்கு இல்லையா, அந்த மேனி வந்து அந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல அது மாதிரி வந்து உண்மையில் தான். அப்போ இதயத்தையும் பாதுகாக்கும், இந்த ரத்த சுழற்சி வந்து அதிகரிக்கிறதுனால அப்போ இந்த மேனி நல்லா இருக்கிறது காரணம் என்ன, ரத்த சுழற்சி அதிகரிக்கணும். அப்போ தான் ஸ்கின்னு பலவளப்பு இருக்கும். அப்போ இந்த ரத்த சுழற்சி அதிகரித்தனால ரத்தத்தை பியூரிஃபை பண்ணும், ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும். எது செம்பருத்தி பூ, அந்த செம்பருத்தி பூவை வந்து செம்பருத்தி டீ அதை டெய்லி போட்டு குடிச்சாங்க. செம்பருத்தி என்ன சொன்னேன், இன்னொன்று சேர்க்க சொன்னேன் பட்டை, பட்டை பட்டைன்னா நம்ம எல்லா மாட்டு மருந்து கிடைக்கும், அந்த நல்ல பட்டையை வாங்கிட்டு வந்து ரெண்டையும் போட்டு குடிக்க குடிக்க இதயம் சார்ந்த நோய்கள் வரவே வராது. வந்தால் கல்லூப்பு ஆஸ்பத்திரி போகணும், ஏன்னா அதை போய் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, வராமல் தடுக்கிறது மிக முக்கியமானது. வந்துடுச்சு அந்த சமயத்தில் அக்குப்பத்திரி முக்கியமா, மூலிகை வைத்தியம் முக்கியமா, அல்லோபதி முக்கியமா பண்ணக்கூடாது, உயிர் தான் முக்கியம். அதனால அவங்க வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், 99% அடைப்பு வந்துருச்சு, அப்போ வந்து நம்ம ஊற்றி அக்குப்பஞ்சம் தான் முக்கியம், அதான் முக்கியம், இதான் முக்கியம்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து உயிர் தான் முக்கியம். அப்போ அவங்க ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டை கூட்டிட்டாங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக ஒரு உயிர் இதயத்தினால இதய பிரச்சனைனால இது ஹார்ட் அட்டாக்னால ஆடியோ அரசனால வர்ற ஒரு உயிரிழப்பு நம்மளால் டெஃபினட்டாக காப்பாற்ற முடியும். இதை வந்து எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி பண்ணிக்கிறீங்க. அவசரத்தை என்ன செய்யணும்னு புரியாது அவங்களுக்கு, அந்த சமயத்தில் மூணு கல்லு போக்கிறது மிக மிக முக்கியமானது. ஓகேவா, இப்போ நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி வேலை பார்க்க போகிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இதில் வந்து நான்கு அறைகள் இருக்கிறது இதயத்தினுடைய, ஐ மீன் நீங்கள் சொன்ன மாதிரி நீள்வட்ட தோட்டம். ஓகேயா, இது நான்கு, இது வந்து ரைட் ஆதிக்கல், இது லெஃப்ட் ஆதிக்கல், இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல் அதாவது வலது வென்ட்ரிக்கல், இது இடது வென்ட்ரிக்கல், இது நான்கு அறைகள் இருக்கும். இந்த இந்த ரெண்டு இந்த அறைகள் வந்து எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஐ மீன் ஆதிக்கல் இடைத்து தசை சுவர் அதாவது இன்டர் ஆர்டிகுலர் செப்டம் சொல்லுவாங்க, இது வந்து வென்ட்ரிக்கல் இடை தசை சுவர், இது வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்னு பேர். ஓகேயா, ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு வந்து ஒரு வால்வு இருக்கும், வால்வு இருக்கும், அது வந்து மூவிதல் வால்வு, மூன்று வால்வு இருக்கும். அது வால்வு எப்படி ஓப்பன், எப்படி ஓப்பன் ஆகும், இது ஓப்பன் ஆகும். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈரிதல் வால்வு இருக்கும், அதாவது லெப்ட் ஏற்றியத்துக்கும் லெப்ட் வெடிக்கல் இடையில ஒரு தடுப்பு சுவர் இருக்கும், அதுல வந்து ஒரு வால்வு இருக்கும், அது வந்து பைக்கர் ஸ்பீட் வால்வு, பைக்கர் ஸ்பீட் வால்வு, ரெண்டு ரெண்டு ஓபனிங் இருக்கும். ஓகேயா, இது அது இல்லாம இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மேல இருக்கல ரைட் ஏடிஎம் இருக்கு இல்லையா, லைட் ஏரியத்துல வந்து இன்டர்வினை கேப்பா அதாவது கீழ் பெருஞ்சிரை மேல் பெருஞ்சிரைன்னு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த உடம்புல கீழே இருக்க ஒரு ரத்தத்தை எல்லாம் கொண்டாந்து இதுல நிரப்பும். ஓகே, இது நிரப்பும், அது வந்து இம்பியூர் பிளட், கார்பன் டை ஆக்சைடு மிகையாக உள்ள ரத்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதி பின் கழுத்து பகுதி பின் கைப்பகுதியில் ரத்தத்தை வந்து இங்கே நிரப்பு. இது நல்ல ரத்தமா கெட்ட ரத்தமா, கெட்ட ரத்தம் அதாவது இம்பியூர் பிளட். இந்த இம்பியூர் பிளட் என்ன பண்ணுவோம்னா இந்த மூவிதல் வால்வு திறக்கும், திறந்த உடனே இங்கே இம்பியூர் பிளட் வந்துடும். இது வந்த உடனே இங்கே மூன் ஷேப்டு வால்வு இருக்கும், பிரச்சந்திர வால்வு இருக்கும். இந்த வால்வில் இருந்து இது ரெண்டா வந்து என்ன பிரிஞ்சு அதுமாதிரி பல்முனை வெயின்னு பேர், அதாவது நுரையீரல் நுரையீரல் சிறை அப்படின்னு பேரு. இப்ப நுரையீரல் சிறை என்றாலே கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போகணும், பட் இது வந்து நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போகும்.
இது எடுத்து போயிட்டு ரெண்டு லங்ஸுக்கு வந்து போயிட்டு இருப்போம். இப்ப லங்ஸ் போறனாகும், லங்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ரத்தத்தை வந்து ஆக்சிஜனை சேர்த்து அதை பியூரிஃபை பண்ணி நல்ல ரத்தமா மாத்தும். மாத்திட்டு இந்த இந்த லெப்ட் ஆரிக்கல் இந்த ரெண்டு நாலு ஓபனிங் இருக்கு இல்லையா, அதாவது இது வந்து பல்மரை ஆர்டரின்னு பேரு. சோ இந்த ஆர்டரி கனெக்ட் இந்த லங்க், இது ரெண்டும் இங்க இருக்கிற லங்க்ல கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த ரத்தம் வந்து இங்க வந்து என்ன பண்ணும், நிரப்பப்படும். இது வந்து என்ன பண்ற ரத்தம், பியூர் பிளட், அதாவது லங்ஸ்ல இருந்து வர பியூர் பிளட். அப்ப அது வந்து என்னாகும், இங்க வந்து இங்க வந்துட்டு இது நிரம்பியோட இந்த பைக்கஸ் பிட் வாழ்வு, மைட்ரல் வாழ்வு, பைக்கஸ் பிட் வாழ்வு அல்லது ஈரிதல் வாழ்வு பேர், அது ஓபன் ஆகும். அந்த ரத்தம் இங்க வந்துட்டு திருப்பி அயோட்டா மகா தமணி பெரிய தமணி வழியாக ரத்தத்தை உடலை அனைத்து பகுதியும் எடுத்துப்போம். இதுதான் வந்து இந்த பிரஷர் கலெக்ஷன் வந்து நடக்கிறது. இந்த பிரஷர் கே நடக்கலாம் சொன்னா நிறைய வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இன்னொரு கேஸ், வித்தியாசமான கேஸ் வந்துச்சு. அவங்க என்ன பதிவு சொன்னால், இதயத்துல ஓட்டை இருக்கு சொல்றாங்க, இதயத்தை ஹோல் இது ஓட்டை இருக்கு சொல்றாங்க. இதயத்துல ஓட்டைன்னு சொன்னா நான் என்ன அக்குமஞ்சி ஓட்டைனாக இப்படி பார்த்தா அப்படி தெரியும் இல்லை வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் லைக் தட். ஓட்டை என்ன நார்மலா என்ன பண்ணுவோம், இந்த ஓட்டை ஹோல்ஸ் எப்படி சொல்லுது, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆரிக்கல் இடை தசை சுவர் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஓபன் ஆயிருக்கும் ஒரு ஓட்டை வந்து ஓகேயா, அல்லது இந்த இடத்துல ஒரு ஓட்டை வரும். அப்ப இந்த ஓட்டை ஆகிறப்ப என்ன ஆகும், இந்த இம்பியூர் பிளட் வந்து பியூர் பிளட்ல கலந்துரும், இந்த இம்பியூர் பிளட் பியூர் பிளட் கலந்துரும், இந்த இம்பியூர் பிளட் பியூர் பிளட் கலந்துரும். அப்ப வந்து இங்க வர்றது வந்து ஆகும் சரியாகாது, அது எஃபெக்டிவா வந்து கிடைக்காது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை கூட்டு வந்தாங்க, அவங்களுக்கு வந்து சிங்கிள் இல்லத்தை பண்ணி பண்ணி அந்த அதாவது இந்த ஹோலை அடைக்க முடியாது கூட, அதோட பாதிப்பு வந்து இது பண்ணி இருக்கும். தொடர்ச்சியா நீங்க பண்றப்ப என்ன ஆகும்னா, அந்த சம்டைம்ஸ் அந்த அந்த செல்கள் வளர்ந்து கூட மூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இருக்கு. ஹார்ட் வந்து மிக மிக முக்கியமானது. இதை வந்து ஹார்ட் வந்து இங்க பத்திரமா பாத்துக்கணும். அந்த பத்திரமா இல்ல, இது வேற மாதிரி பத்திரமா. அது இந்த பத்திரமா பாத்துக்கிட்டு ஹார்ட்டை வந்து நீங்க எஃபெக்டிவா பங்கன் பண்ற மாதிரி வச்சிருப்ப, அதுக்கு மூச்சு பயிற்சி, வர்ம பிராண யோகா இது மாதிரி எல்லாம் நீங்க பண்றப்ப ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணீங்கலாம் இதயத்தை வந்து இதயத்தை இதே எப்படி என்ன வேலை பார்க்கறதுன்ற பத்திரம்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றியோட சந்திப்போம். நண்பர்கள் நேசம் நேயர்களை வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினீங்க சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சதுமே தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இந்த டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் ரெண்டு பாத்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்னு வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.